காய்களோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியில் நம்ம பிரபு டேரக்சன்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் இருக்கிற தி கேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேர்ல்டு வைடு இந்த கோட் மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த கோட் மூவி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் அதாச்சும் நூற்றுக்கு ஒரு நாற்பது சதவீதம் திருப்தியாக இருந்துச்சு மற்றபடி இந்த படத்துல பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் ஓராயிரம் தடவை பார்த்து சளிச்சு போன ஒரு கதை தான் இந்த கோட் மூவி நம்ம வெங்கட்பிரபு இந்த கோட் மூவியை எக்காரணத்தை கொண்டும் சதைப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேக்கப் பண்ணி வச்சிருக்காரு அதாச்சு படத்தில் அங்கங்கே வர்ற எல்லா கேமியவுமே ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவியாக இந்த கோட் படத்தை இன்னுமே பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஒன் டைம் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்கு அதில் குறிப்பாக நம்ம தளபதி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சடு ரிவியூ தான் ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்து பிடிக்கவே இல்லை இதெல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஏகே ஃபேன்ஸுக்குமே இந்த கோட் மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் லாஸ்ட் ஒரு பத்து செகண்ட் ஃபேண்ட்டுக்கு மங்காத்தாவுடைய பிஜே வரும் அதுக்காகவே நம்ம ஏகே ஃபேன்ஸ் தேட்டரில் அந்த கோட் மூவியை போய் பார்த்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோட் மூவியோடைய மேக்கிங்காக இருக்கட்டும் படத்துடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம யுவன் சங்கர் ராஜா வளர்க்கும் போல் அவர் வேலையை வந்து கமிச்சிட்டாரு படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் ஒன்றத்துக்குமே இல்லாமல் போயிருச்சு இந்த கோட் மூவியை முழுக்க முழுக்க தாங்கி பிடிச்சிருந்தது நம்ம தளபதி விஜய் அதுக்கப்புறமா படத்தில் அங்கங்கே கேமியோவில் வரக்கூடியவங்க இதில் முக்கியமாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருந்தது அதே மாதிரி இந்த படத்துடைய போஸ்ட் கிரெடிட் சீன்லேயுமே செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற ஏதோ புதுசாக ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரில மொத்தத்தில் அந்த கோட் மூவி ஆகா ஓகோன்னு இருந்தாலும் கதையில் ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு கேமராவுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸாக அந்த படத்துடைய கதைக்குமே அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் ஆனால் அதில் தான் இவங்க கோட்டை விட்டுட்டாங்க நீங்க இந்த கோட் மூவியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன அந்த கோட் மூவிக்கு அடியின்ஸ் மத்தியில் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ கிடச்சிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அந்த கோட் மூவிக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அதாச்சு டே ஒன்ல மட்டும் இந்த கோட் மூவி வேர்ல்டு வெய்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு அதையுமே இப்போதிக்கி நம்ம ஏஜிஎஸ் அவங்க தரப்புல இருந்து அபீசலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கோட் மூவி டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல முப்பத்தி நாலு கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு அடுத்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அந்த கோட் மூவி எட்டு கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணிருக்கு அதுக்கப்புறமா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கோட் மூவியோடைய ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பதினாலு கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இந்த கோட் மூவியோட ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நாலரை கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நார்த் இந்தியா அடுத்து ஓர் பொறுத்த வரைக்கும் இந்த கோட் மூவியோடைய ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அறுபத்தி மூணு கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு ஓவரால் அந்த கோட் மூவியோடைய ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடு இப்போதைக்கு நூற்றி இருபத்தாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு கண்டிப்பாக லியோ படத்துடைய லைஃப் டைம் ரெக்கார்டாக அந்த கோட் மூவி சீக்கிரமாகவே பிரேக் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்களுமே இந்த கோட் மூவி லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே மறக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள்